தேசிய தலைவர்களை இந்த தேசத்திற்காக உழைத்த இந்த தலைவர்களை எல்லாம் போற்றுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொடர் பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மகாகவி பாரதியார் அவர்களுடைய 139வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற விதமாக எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவருடைய தலைமையில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் இந்து முன்னணியுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மலரஞ்சலி செலுத்துவதற்கு முன்பாக எங்களுடைய மூத்த தலைவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி கூடுரை ஆற்றுவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கில கணக்கின்படி டிசம்பர் 11-12 நள்ளிரவில் அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆரம்ப நாட்கள்ல மிகச் செழிப்பாக என்று சொல்லாவிட்டாலும் ஒரு செழிப்பான குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆனால் பின்னாளில் அவர் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளானார். பசி என்றால் என்ன, பட்டினி என்றால் என்ன, வறுமை என்றால் என்ன என்பதையெல்லாம் நன்றாக ஆண்டவன் அந்த குடும்பத்திற்கு உணர்த்திவிட்டார். பாரதி உணர்ந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன், பாரதியினுடைய மனைவி அவர்கள் உணர்ந்தார்கள். இவர் ஆனந்தமாக இருந்தார். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை, ஒரு சம்பவம் மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பாரதியை நினைவு கொள்ளும் பொழுது சமீபத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய பிறந்த நாள் வந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரி சீர்காழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு சென்னைக்கு வந்து ஆங்காங்கு எங்கெல்லாம் உயரமான பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இந்த மெகாஃபோன் மாதிரி நகரத்தில் அதை எடுக்கிறதில் அது இல்லாமலே சத்தம் போட்டு பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து பேசல். அந்த பின்னால துப்பறியும் நிறுவனர்கள் கண்டுபிடித்து அவரை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க. வேலையும் போயிடும். வேலை போன பிறகு கையில் இருக்கிற காசும் தீர்ந்து போச்சு. ஒரு 3 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார். கடைசியா 3வது நாள் அன்னைக்கு அவர் தான் இருக்கிற காசுல ஒரு அலுமினிய பாத்திரத்தை வாங்கினார். ராத்திரி ஒரு கோயிலுக்கு பின்னாடி மரபா போய் சட்டையெல்லாம் கட்டி தோடு பையில போட்டுட்டு ஒரு துண்டை தூக்கி தலையில் போட்டு எந்த தெருவின் முன்னாடி நின்று பேசியானோ அதே தெருவிலே போய் நின்று அம்மா ராப்பிச்சு வந்திருக்கேன்னு கேட்குறான். வசதியான குணம். ஆனால் சுதந்திரத்துக்காக அதுவும் 2 நாள் அப்படியே உடம்பெல்லாம் கூடி குறுகி போக அவரு பிச்செடுக்கிறோமே 2-3 நாள். அந்த காலத்துல எல்லாம் ராத்திரி நேரத்தில் பிச்சை ராப்பிச்சேன்னு இருப்பாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு அது நின்று போச்சு. 3வது நாளைக்கு அவனுக்கு தாங்க முடியாம அட நம்ம பாரதிக்கு தானே இருக்காரு அப்படின்னு பாரதியார் விட்டு போறாரு. இந்த பாரதி இதுக்கு முன்னாடி இவர் சந்தித்த போதும் வங்காளத்தில் இருக்கிற ஒரு புரட்சிவாதியை பாரதி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன திட்டமிட்டிருந்தார் என்று சொன்னால் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் 1857 நாடுதழுவிய முதல் சுதந்திர யுத்தம் ஒட்டுமொத்தமாக இராணுவத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்தது. அதே போல தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்கிற பாளையக்காரர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் எழுச்சி உண்டாக்குவதற்காக திட்டமிட்ட பணி பெரிய பணி பிரம்மாண்டமான பணி அது அவருக்கு வழங்கப்பட்டது. அதுதான் செய்திருந்தார். அப்போ பாரதியார் வீட்டுக்கு போறார். பாரதின்னு ஓகே விமர்சாரு இந்த பாரதியார் அப்படிங்கிற சில நேரத்தில் உண்மையிலே பாரதி எப்படி இருந்திருப்பார்னு தெரியணுமானா கப்பலோட தமிழன் படத்தில் எஸ் வி சுப்பையா பாரதியை கூடுமானவர்கள் நடத்திருப்பார். 2வது படம் இல்லை, முதல் படம். அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்ஷன்லாம் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சில பேர் பைத்தியம் ஓகேன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன ஆயிற்று, ஒரு வங்காளத்து தீவிரவாதி உனக்கு அறிவுப்படுத்த புரட்சிவாதி அறிவுப்படுத்தினேன் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்குறாரு. எப்பவுமே இப்படி தான் பேசுவார் அவர். பெரும் பதில் சொன்ன பிறகு பாரதி 3 நாளாச்சுப்பா நான் சாப்பிட்டேன்,
எனக்கு பசிக்கிறது இது கேட்ட உடனே பாரதிக்கு தாங்க முடியல பராசக்தி அப்படின்னு சத்தம் போடுறான் உணர்ச்சிவசப்பட்டு நேர சமையலறைக்கு போறார் அப்பா அந்த அம்மா இல்ல பாரதி எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்ட சமையல ஒண்ணுமில்லை இவர் கொடுக்கறதுக்கு திரும்பி வந்து கோட்ல கை போட்டு பராசக்தி உன்னை காப்பாற்றுவாள்னு எடுத்து ஒரு நாள் நாள் அதாவது அப்ப கால நாள் அது நாள் நாள் இருபத்தஞ்சு காசு இப்ப சமம் இருக்கு ஆனா எட்டு பேர் இருபத்தஞ்சு காசு மாதிரி இல்லை அன்னைக்கு இருக்கிற நாள்லாம் இருந்தா மூணு வேளை டிஃபன் சாப்பிடலாம் வச்சுக்க அப்படின்னு கவனிங்க நான் எதுக்கு அதை சொல்ல வரேன் தெரியுமா பாரதி ஏற்கனவே பசி ஓட்டு இருந்திருக்கா பரநாடு இருந்திருக்கா அப்ப அவரை கோபம் வரல சமுதாயத்தின் மேல ஆனா தன் எய்த்தாப்புல இன்னொரு புரட்சிவாதி தனக்கு உணவு இல்லைன்னு வந்து நின்ன போது தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்து நேரத்திடுவோம் வரை அப்பதான் பாடுறான் அப்புறம்னா பின்னாடி பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க இந்த பாடலாம் அப்புறம் சேர்ந்ததுதான் கவனிங்க தான் பட்டி கிடக்கும் போது கோபம் வரல சமுதாயத்தின் மேல கோபம் வரல அடுத்தவர் பட்டி கிடக்கும் போது கோபம் வருது பாரதி இதுதான் பாரதி இதுதான் பாரதி எத்தனையோ அம்சங்கள் பாரதியை நினைச்சா சொல்லிக்கொண்டே போகலாம் நேற்றைக்கு ஆர் எஸ் எஸ் சார்பா நாங்கள் வியாழக்கிழமை தென்சென்னை போதில் சந்திக்கிறோம் பாரதியாரோட நினைவா ஒரு நிகழ்ச்சி ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க வழக்கமா வழக்கம் தான் ஆர்பிஎஸ் மணி அந்த அதில் பேசணும் பாரதி ஒரு ஸ்வயம் சேவக் அதாவது ஒரு ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி தலைப்புல மணியன் பேசினார் பாரதி கண்ணோட்டத்தில் ஆர் எஸ் எஸ் சொல்ல முடியாது ஏன்னா பாரதி காலமாயி 3 கழிச்சு தான் ஆர் எஸ் எஸ் ஆரம்பிச்சது அதனால ஆர் எஸ் எஸ் கண்ணோட்டத்தில் பாரதி தான் பார்க்க முடியும் முழுக்க 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 பாரதி சொன்ன விஷயங்கள் அத்தனையும் அத ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிற பத்தி விரிவா சொன்னார் அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஆசீர்வாதத்தில் தான் பாரதிய ஜனசங்கம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வரி சொன்னாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால பாரதி கண்ட கனவு அத்தனையும் நனவாக்கணும் அதுதான் முக்கியமானதுதான் இன்றைக்கு காலையில வானவில் அமைப்பின் சார்பால் கொஞ்ச காலமா ஜதிப்பல்லுக்கு நடத்துறாங்க எட்டவர ராஜாக்கு பாரதி ஒரு ஓலை எழுதுறா ஓலை சீட்டோடி சீட்டு கவின்னு பேர் அதாவது நான் உன்னை பார்க்க வருவேன் நீ எனக்கு என்னை கூண்டு போறதுக்காக ஒரு ஜதிப்பல்லுக்கு அனுப்பு கொஞ்சம் பண முடிப்பு கொடு அப்படின்னு என்னென்னலாம் கொடுக்கணும் ஒரு அங்கவஸ்திரம் கொடு அப்படின்லாம் எழுதி அது வரிகள் வரும் 4 வரி ஆனால் எட்டைபுரம் மன்னனுக்கு பாரதியுடைய அருமை தெரியல வச்சுங்க அது கொடுக்கல எழுதினதோடு சரி இந்த அமைப்பில் நம்ம வானவில் அமைப்பில் பாரதிக்கு விருப்பப்பட்டது கிடைக்கல அதை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜதிப்பலுக்கு அதில் பாரதி படத்தை வச்சோம் இப்போ உருவம் வச்சிருக்கோம் அதில் அதுக்கு ஒரு பணமுடிப்பு அந்த பணமுடிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரதி அன்பருக்கு கவிஞருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு அம்மையார் அந்த மாதிரி கொடுத்தோம் நாம கொஞ்சம் தூரம் பாரதி இல்லம் வரையில் ஒரு நாள் வரும் அமைச்சர் பாண்டியராஜன் நம்ம வந்திருந்தாங்க நானும் பேருந்தும் பல பேர் வந்திருந்தாங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கிறது இந்த பாரதி விழால ஒரு ஆண்டு அவங்க கொண்டாடக்கூடிய விழால அவங்க என்ன செலவு பண்றாங்களோ அந்த பாரதியார் இருக்கும்போது கொடுத்துருந்தா வாழ்நாள் முழுக்க ஒரு சாப்பிட்டு அவ்வளவு பெருசா நடக்கணும் இதுதான் பாரதியுடைய பெருமை நாளாக 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 பாரதியுடைய விழாக்கள் அதிகமாகிறது பிரம்மாண்டம் ஆகிறது மக்கள் மத்தியில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ராஜ்யசபாவில் இருக்கும் பொழுது அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்தேன் நான் பாராளுமன்றத்துடைய வளாகத்தில் பல தடவை சுத்தி வந்தா கூட பாரதியை பிறந்த நாள் அன்னைக்கு சுத்தி சுத்தி பார்த்தேன் எங்கேயுமே பாரதிக்கு படமும் இல்லை ஒரு சுத்திரமும் இல்லை படம் தான் அந்த பொதுவாக இருக்கும் நான் பேசும் போதே சொன்னேன் நான் எவ்வளவு பாரதி எவ்வளவோ செய்திருக்கிறார் தேசிய கவி அதாவது ராஷ்டிர கவி திருவள்ளுவர் விஸ்வகவி இவர் ராஷ்டிர கவி அதாவது தேசிய கவி ஒரு உலகமாக கவி அந்த ராஷ்டிர கவி பாரதி அவருக்கு வரணும் நேர்த்தி கூட நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது அக்கூடவே
कमेंट को वसद अटाद भारतीय नम तमिलनाटे उत्तरमेरूर कलवेट पत्नी अधिक पाराटी रवर अच्छी पद भारतीय कनवे को नव मुख्य कनव भारति एव्व दीर्घ दर्शी पल उदाहरण काशी कणवेंटा हिंदुस्तान वार्ते हिंदुस्तान उपारेदान सेदमान वे मीटर आज का मुख्य भारत तायद हिंदुस्तान दिनसरी नाम वीपड़ो कौन अभी मेसेज इंगेम भारत तायदा पिना भारतीय सुमको मड़ी वेतकोरा हिंदुस्तान दैवमें कड़ी पापा भारत कंड कन नरेंद्र मोदी काल तेये निश्चय नावे ना नंबर वाक जनिप नल्ला वेळया ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி பிரதமர் அலுவலகத்துல இருந்து வந்து வரேன்னு சொல்லி 4:30 மணிக்கு பிரதமர் இந்த பாரதி விழாவை பேசிக்கிறாங்க அது எல்லா தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் குறைந்தபட்சம் தூரதர்ஷன்ல ஒளிபரப்பாகும் யூடியூப்ல பார்க்கலாம் Facebookல பார்க்கலாம் அது தவிர நாம சில குறிப்பு கொடுத்திருக்கேன் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பதிவு பகிரலாம்னு சொல்லி கொடுத்திருக்கேன் मंकी भारतीय जनता कक्षि पुद्धि की अभी प्रदम कम सलहे पल ना कम नाम अतर पंग महाकवि महाकवि Thank you.
பக்கத்தில்